நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பாக இருந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ஆனால் என்ன ஒரு டிராபேக்னு கேட்டிங்கனாக்கா, ஏழுக்குடையவன் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு 12வது வீடாகிய கன்னியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ எங்க ஆஸ்பெக்ட்ல துலாம் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பணம் சம்பந்தப்பட்ட ஃபண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப் அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சரி, அப்போ வருமானம் எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். டெய்லி பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் அதிகரிக்கும், உங்களுக்கான அந்த ஃபண்டு ஃப்ளோ அதாவது பணம் கொடுக்கல் வாங்க ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே, கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல முறையில் பண வரவுகள் இருக்கும். அதே போல் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் அந்த 4வது இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான், குருவுடைய நிவர்த்தி துலாம் ராசிக்கு நன்மையை செய்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள், கடன் சுமைகள், அல்லது சமுதாயத்தில் உங்களுக்கு பொதுவாக லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அவப்பெயர்கள், இதெல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு பெற்றுத்தருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், இந்த தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் என்பதைத்தான் செப்டம்பர் மாதம் சொல்கிறது. அதே போல் துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது அந்த கடன் சுமைகள், அந்த லோன் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குமே ஆனால், அது சம்பந்த ஆர்குமெண்ட்ஸ், அது சம்பந்த ஒரு மீட்டிங், மீண்டும் அந்த கடன் சுமைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும், கவனம் தேவை. ஏன்னா இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய பணம்னு சொல்லிட்டு நான், பணம் எங்கெல்லாம் தேவைப்படுவோம், இப்போ பணம் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்க தானே செய்வாங்க, வாடகை கேட்க தானே செய்வாங்க, சேலரி கேட்க தானே செய்வாங்க, லோன் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. அப்போ பணம்னு எங்கெல்லாம் வருதோ, தேவைகள் எங்கே வருதோ, அந்த இடத்தில் மட்டும் இந்த மாதம் துலாம் ராசி என்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஒரு சில யாருக்கு தசாபுத்தி நல்லபடியாக இருந்து வலுவான தசாபுத்தி நடக்குதோ, அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடைபெறவும் வாய்ப்புகள் உண்டு. அப்போது இது வந்து பொதுவான பலன்களாகும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும்.
துலாம் ராசி அன்பர்களே. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்தில் அல்லது உத்தியோகத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் சங்கடங்கள் இருக்கோ, என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, அந்த இடர்பாடுகள் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஜாப்லெஸ், வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அல்லது வேலைக்காக வெளிநாடு போறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இப்படி எந்த செக்ஷன்ல நீங்க இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மை நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, குருவுடைய சிறப்பு. அப்ப வேலை வாய்ப்பு நன்மையை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும். அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கூட வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் சுமைகள் குறையும். அதே போல் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், அது இருக்குமே ஆனால் மனக்குழப்பமோ அல்லது மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இனம் புரியாத மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இடர்பாடுகள், நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்களா, மந்திர மாந்திரிகள் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட அந்த பிரச்சனைலாம் கூட பிரச்சனை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர். அரசியலை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி, குரு சனியுடைய தொடர்பு, செவ்வாயுடைய பன்னெண்டாம் இடத்த பயணம், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த பொசிஷன், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு அரசியலை பொறுத்தவரையில் நன்மை தரும். அடுத்தபடியா சினிமா துறையை சார்ந்தவர்கள். சினிமா துறையை பொறுத்தவரையில் ராசிநாதன் ராசியிலேயே விற்றிருக்கிறார். அதுவும் புதன் பகவானோடு, ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறார். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது சினிமா துறைக்கு இது ஒரு அற்புதமான மாதம். நீண்ட நெடும் காலமாக வேலை வாய்ப்புகளுக்காக அல்லது போட்ட முதலீடுகளுக்காக லாபத்திற்காக காத்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. இதே போலதாங்க உடல் ஆரோக்கியம், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியங்கள், இப்படி தனி மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்கிட்ட இடம் இருக்க சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதை பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில், அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.